நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா பரவல் மூன்றாவது அலையை தடுக்கும் வகையில் பெரும்பாலான கோவில்களில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவிலிலும் நேற்று முதல் வருகிற 9ஆம் தேதி வரையிலும் பக்தர்கள் தரிசனத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லையப்பர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காலையில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து காந்திமதி அம்மன் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. கோவிலுக்கு பக்தர்கள் செல்லாதவாறு ஆங்காங்கே போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்தனர். சில பக்தர்கள் கோவிலின் முன்பு நின்று வழிபட்டு சென்றனர். இதனால் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றம் பக்தர்கள் இன்றி எளிமையாக நடைபெற்றது. விழாவின் 4ஆம் நாளான வருகிற 4ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு வைபவம் நடைபெற உள்ளது. தொடர்ந்து 8 மணிக்கு காந்திமதி அம்மன் உள் பிரகாரத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. விழாவின் நிறைவு நாளான வருகிற 10ஆம் தேதி 7 மணிக்கு ஊஞ்சல் மண்டபத்தில் அம்பாளுக்கு முளைக்கட்டு திருவிழா நடைபெற உள்ளது.
ஜாடவராஜ் விஜயவாதி ஜாடகன் ஜாடவராஜ் முள்ளி பாடுக செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி.